ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நியூஸ் பேப்பர் திறந்தாலே ரஜினி 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 தான். எல்லோரும் ரஜினியை கரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்பிக்கை கொடுத்ததுனால வந்த விளைவாக கூட இருக்கலாம். அவருக்கு வந்து பின் விளைவுகள், இதனுடைய பின் விளைவுகள் அவ்வளோ சீரியஸாக தெரியல. தன்னுடைய வயதையும் மீறி, தன் உடல்நிலையை மீறி தன்னை சார்ந்த மக்களுக்காக உழைக்க ரெடியானார். ஆனால் அவர் உடம்பு ஒத்துழைக்கலை. இதில் வந்து அவரை வந்து இவ்வளோ தூரம் வெறுக்கிற அளவுக்கு பேசுகிறதும், ஊடகங்களில் உட்காந்து ஒரு நாலஞ்சு பேர் மயக்க பிடிச்சி பேசுகிறதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. சரி, அவங்களுக்கும் வந்து கண்டென்ட் இருக்கணும், டிஆர்பி இருக்குது. அவங்க பல வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க, பல மாதமாக பேசிகிட்டு இருந்தாங்க, இன்னும் ஒரு மாதம் பேசுவாங்க. அதோட வந்து சட்டசபை தேர்தல் வருது, அத்தோட அதை இதை ஏற கட்டி வச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. இனிமேல் ரஜினி வாய்ஸ் கொடுப்பாரா வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா அப்படின்றத பற்றிலாம் யாரும் பெருசாக தீவிரமாக டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு வகையில் பார்த்தா ரஜினிக்கு ரொம்ப நல்லதுதான். அவங்களுடைய மனக்குமுறலை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. அது இயற்கையாக நடக்கிறது தான், நடக்கும். இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் அவர் வந்து துணிச்சலாக இந்த முடிவை எடுத்திருக்காரு. இதில் வந்து அவரோட உடம்பு நிலைப்பை பற்றி டாக்டர்ஸ் கொடுக்குற பேட்டிலாம் பார்க்கும்போது, இதுக்கு முன்னாலேயே இந்த முடிவு வந்து அவர் தெளிவாக எடுத்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்க வேண்டாம், என்னால் முடியாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கலாம். ஓகே, இப்போ சொல்லிட்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு ரஜினி ரசிகர்களாக இருந்து அவரை தேவையில்லாமல் வந்து இனிமேலும் வந்து அரசியலுக்கு வாங்க, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள்லாம் சொல்லாமல் அவர் மாதிரி ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா ஒவ்வொருத்தர் ஏஜ் ஆகும் போது தான் நமக்கு தெரியும் நம்மளுடைய உடல் வந்து எந்த விதமாக மாறுது அப்படின்னு. நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம வீட்டில் இந்த இவருடைய வயசில் நம்முடைய அம்மா அப்பாவோ இல்லை நம்முடைய தாத்தா பாட்டியோ இருந்து அவங்க நாங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், என்னால் முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வேலை வாங்குவோமா? இந்த வயசில் அவர் படத்தில் நடிக்கிறதே வந்து தேவையில்லை அப்படின்னு தான் நினைப்பேன். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான ரஜினி ரசிகை தான். அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும் போது நான் நம்மளை சுற்றி ஒரு பத்து பேர் நின்று இதெல்லாம் தேவையா அப்படின்னு நம்மக்கிட்டே வாக்குவாதம் பண்ண நேரங்கள்லாம் உண்டு. பிடிச்சிருந்தால் ஓட்டு போடுங்க, பிடிக்கலைன்னா ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது தான் என்னுடைய டைலாக். இப்போது நான் அதை தான் சொல்லுவேன். ஒருத்தருக்கு நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம செய்ய ஓட்டு போட போகிறோம், பிடிக்கல அப்படின்னா யாருக்கு நமக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட போகிறோம், அவ்வளோதான். ரஜினி வந்து தான் வந்து இப்போ அரசியல் நகரணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ரஜினி ரசிகர்களுக்கு வந்து இது வேணால் ஒரு பெரிய இழப்பாக இருக்கலாம். ரொம்ப வருஷமாக இதை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவருக்கு அது இஷ்டம் இல்லைன்றத பல தடவை சொல்லிட்டாரு. அதையும் மீறி வந்து கண்டிப்பாக ரஜினி அரசியலுக்கு வரணும், நாங்கள் வந்து வெற்றி பெற வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு வந்து தெரியல. ஒரு வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியும் கொண்டாடுறதுக்கு ஒரு பெரிய மன தைரியம் இருக்கணும். அது ரொம்ப பெரிய விஷயம். அதை விட பெரிய விஷயம், என்னால் முடியலை, எனக்கு இது சரிபட்டு வரலை, நான் இதுலேருந்து விலகிக்கிறேன், பின்வாங்கிக்கிறேன், என் உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் மிகப்பெரிய தைரியம் வேணும். ரஜினியை பற்றி வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி எழுதுகிறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்வேன்னா, உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களாம் வந்து நான் ஓய்வெடுக்கணும், என்னால் முடியல, என்னுடைய ஏஜுக்கு நான் வந்து உழைச்சிட்டேன் போதும், நான் இனிமேல் நிம்மதியான வாழ்க்கை வாழ போகிறேன், என்னை விட்டுருங்க, எனக்கு நான் சம்பாரிச்சது போதும்ப்பா, நான் இது வரைக்கும் எனக்கு சாப்பாடு போடுங்க, நான் வந்து பேர குழந்தைகளோட சந்தோஷமாக என் டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வரவேற்பீங்களா? இல்லைனா போய் திரும்ப வேலை பாருங்கள், சம்பாரிங்க, சாகிற வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்வீங்களா? அவ்வளோதான் என் க்வெஸ்சன். அரசியல்ன்றது வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு தொழில். முதலெல்லாம் அரசியல் வந்து சேவை, இப்போ அரசியலும் ஒரு தொழில். இந்த தொழிலில் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களை பின்னால் தள்ளி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு படப்பிடிப்பு நின்று கோடிகள் நஷ்டம். இதுக்கே ரஜினி வந்து மனசு உடைஞ்சி போயிட்டாரு அப்படின்னா, இவரை நம்பி எத்தனையோ பேர் வந்து இதில் அரசியல் காலத்தில் குதிக்கிறவங்களுக்கு அவர் வந்து எப்படி வந்து
இந்த உடம்பு நிலையை மீறி அவர் வந்து செயல்படுத்த முடியும். ஒரு எங்க ஏஜ்லேயே அரசியலுக்கு வந்திருந்தார்னா அவருக்கான வாரிசுகள், அவர்களுடைய வழிகாட்டுகளை படி நடக்கக்கூடியவங்க அப்படின்னு கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கிடையாது. இப்போ அவரை சுற்றி இருக்கிற மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து அவர் வந்து தப்பிச்சு வந்துட்டார். தன்னை கோழன்னு சொல்லுவாங்க, தன்னை வந்து தான் பயந்துட்டு ஓடிட்டதாக விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாரு ஒரு மனுஷன். அரசியலுக்கு அவர் கட்டாயமாக வந்து தான் நமக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவர் எப்படி இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் தான். என்னும் கேட்டால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அவர் படத்தில் கூட நடிக்க தேவையில்லை. நிறைய படங்கள் நடிச்சிட்டாரு. ரஜினி ரசிகர்களாக நம்மளை வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அவரோட உடல்நிலையை மீறி அவர் வந்து தன் ரசிகர்களுக்காக வந்து செய்து முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமும் அவரை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்னவோ வந்து வயலன்ஸ் மாதிரி இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தை நம்ம கொடுக்காம அவர் எடுத்த டிசிஷனுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறது தான் நல்லது. தேவையில்லாமல் ஒரு பொது வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு மற்றவங்க அவங்க காயப்படுத்துகிறத விட இந்த காயம் சீக்கிரமாக ஆறிடும். ரசிகர்கள் இப்போ மன கொந்தளிப்போடு இருக்காங்க, இப்போ புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவரோட உடல்நிலைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனிமேல் நியூஸ் வெளியே வரும்போது எல்லாரும் அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிட்டு அவர் நலமோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் கூட்டம் நன்மையில் வந்து வரும். இது ஒரு பெரிய சரிவுன்னு நம்ம வந்து நினச்சிக்க வேண்டாம். அது வந்து அவர் வந்து ரொம்ப பக்குவப்பட்ட ஆள், அதை அவர் ஹேண்டில் பண்ணிப்பார். நாம் தேவையில்லாமல் வந்து மற்றவங்களுக்கு வந்து உன் தலைவன் இப்படிப்பா அப்படிப்பான்னு சொல்கிறதுலாம் ரியாக்ட் பண்ணாமல் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருப்போம். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். திட்டுறவங்க திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, கத்துறவங்க கத்திக்கிட்டே தான் இருப்பான், குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அவர் தெளிவாக சொல்லிட்டார். 70 வயசில் அவர் தன்னுடைய வாழ்க்கைகள் வாழ்ந்தாரான்னா தெரியல. அவங்களாம் ஒரு ஷாப்பிங்கும் போகணுன்னா கூட வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போனாலும் மார் வேஷம் போட்டுட்டு தான் அவங்க ஒரு ஷாப்பிங்கும் போக வேண்டியதாக இருக்குது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேலாவது அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும், என்ன சொல்கிறீங்க? அவர் நிம்மதியாக வாழ விடுவோம். உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா ஒரு வயதுக்கு மேலே எல்லாருக்கும் வந்து உடல் ஆரோக்கியன்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்களை நம்ம வீட்டு பெரியவங்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும் கண்டிப்பாக. அது தெரியாமலாம் யாரும் கிடையாது. அதனால் இது ரொம்ப பெருசுபடுத்தாமல் நாம் நம்ம வேலையை பார்ப்போம்.